வணக்கம் ராஜபுஷ்பா கிச்சன் ஒரு கிலோ மட்டன் அதை உப்பு மஞ்சத்தூள் தயிர் சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துர்க்கேன் இப்போ இத வேக வைக்க போறோம் தண்ணிலாம் இல்லாம புழிஞ்சு எடுத்துர்க்கோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்ச விழுது கொஞ்சம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் நெய் சேர்த்து இத நல்லா உப்பு சேர்த்துங்க சேர்த்து அடுப்புல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க உப்பு மஞ்சத்தூள் मिलगातूल इंजी पूंड पच्चम मिलगा सेत अरच्चे वेल कोंचो नेई सेत और 2-3 निमिषम नल्ला वदक्किट्टु कुक्कर मूडी 5 विसिल उट्टु इरक्कुंगा नल्ला किलरी उट्टु तण्णी एदुम सेक्क वेणाम करील उल्ल तण्णिये नमक्कु पोदुम इप्पो नान अदुल एन्ना पण्रेन नान वंदु मटन साप्पिड माट्टेन अदनाल एनक्काग ओरु उरुळकिழங்கு सेक्किरेन नान अदुल இது விருப்பம் இருந்தா சேர்த்துங்க இல்லனா உருளைக்கிழங்கு தேவையில்லை இப்ப குக்கரை மூடி 5 விசில் விட்டு இறக்கேன் இப்ப கறி பாருங்க நல்லா அழகா வெந்திருக்கு தண்ணி இவ்வளவு இருக்கு இந்த தண்ணியே நீங்க என்ன பண்ணலாம் எடுத்து கொஞ்சம் பெப்பர் போட்டு சூப் மாதிரி குடிக்கலாம் இப்போ ஒரு மசாலா தயார் பண்ணிப்போம் ना और 2 கைப்பிடி மிளகாய் காரம் உங்களுக்கு தேவையானதை வெச்சீங்க 1 கிலோவுக்கு நான் கொஞ்சம் காரம் அதிகமா வச்சிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 ஏலக்காய் 3 கிராம்பு 3 துண்டு பட்டை 2 கைப்பிடி அளவு மல்லி விதை சேக்கறேன் और 2 स्पून इलेना 1.5 स्पून அளவு மிளகு சேர்த்துங்க जीरகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க சோம்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துங்க மட்டனுக்கு சோம்பு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம் அப்பதான் நல்லா இருக்கும் தேங்காய் பல் ஒரு 2-3 தேங்காய் பல் इध ना वर सटिले ना अलग वरुत ना वरुत आरण मिक्स से पड़ी पड़ी वचुंग तண்ணி ஊற்றக்கூடா इतमी ना पड़ी पड़ी वचुंग इलिकला अदे कुकर ना ना तालिक्रे ना ना से विरपमो एंत एण्ल वाणाल नहीं இப்ப நெய் சேர்த்து சோம்பு போட்டு பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்ச விழுது சேர்த்துர்க்கேன் அதுக்கு அப்புறம் பூண்டை வந்து 4 பூண்டை நசுக்கி சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் அதுல ஒரு கொஞ்சம் ஒரு பல்லாரி வெங்காயமும் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துர்க்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிங்க 2 தக்காளி பெருசா இருந்தா 1 எடுத்துக்கங்க குட்டியா இருந்ததனால நான் 2 எடுத்துர்க்கேன் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துர்க்கேன் இப்போ தக்காளியை நல்லா கட் பண்ணி அதுல சேருங்க அதுக்கு அப்புறம் தயிரை சேர்த்து நல்லா அழகா தக்காளி சேர்த்தாச்சு மஞ்சத்தூள் நம்ம கறியிலே சேர்த்திருக்கோம் இதுலயும் கொஞ்சம் சேர்த்துங்க உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா அழகா வதக்கி எடுங்க வதக்கி எடுத்துட்டு வேக வச்சி வச்சிருக்க கறியை இப்போ இதல சேக்கறோம் சேர்த்து நல்லா கிளறிட்டு அந்த எல்லா மசாலாவை பொடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அதையும் இதல சேக்கறோம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தவே இல்ல அந்த கறியில உள்ள தண்ணியிலே தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ நல்லா இந்த மசாலாவும் கறியும் சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா அழகா வதக்கி எடுங்க இது கொஞ்சம் உங்களுக்கு கிரேவி ஆட்டம் இருக்கும் இன்னும் ட்ரையா சுக்கா வாட்டம் வேணும்னா அதையே எடுத்து ஒரு நான் ஸ்டிக்கோ இல்ல இரும்பு தோசை கல்லிலோ போட்டு அழகா திருப்பி விட்டு கொஞ்சம் நெய்யோ கொஞ்சம் எண்ணெயோ விட்டு எடுத்தீங்கன்னா மட்டன் சுக்கா உங்களுக்கு கிடைச்சிடும் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அப்படி செஞ்சு சாப்பிடலாம் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மகிழ்ச்சி வேறொரு சமையலில் சந்திப்போம்